ஓம் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது இனிமையான குழந்தைகளே தன்னுடைய சுயதர்மத்தை மறப்பதுதான் அனைத்தையும் விட பெரிய தவறாகும் இப்பொழுது நீங்கள் மறக்காதவர்கள் ஆக வேண்டும் தன்னுடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும் கேள்வி உங்களின் எந்த நிலையின்போது நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதன் அடையாளமாக தென்படுகிறது பதில் குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரையில் எப்பொழுதும் மூழ்கியிருக்கும்போதும் புத்தி அலைவது நிற்கும் பொழுதும் வார்த்தைகளில் நினைவின் கூர்மை வரும்பொழுதும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்கும்பொழுதும் அடிக்கடி தன்னுடைய சத்யுக உலகத்தின் காட்சிகள் எதிரில் வருகின்ற பொழுதும் நேரம் நெருங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அழிவிற்கு அதிக நேரம் பிடிக்காது அதற்காக நினைவின் சார்ட்டை அதிகரியுங்கள் பாடல் உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம் ஆன்மீக குழந்தைகள் இந்த பாடலின் பொருளை புரிந்திருப்பீர்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையை விட்டீர்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது அந்த ஆஸ்தியை யாரும் பறிக்க இயலாது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது ஆஸ்திக்கான போதை போய்விடுகிறது இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது சிருஷ்டி சக்கரத்தின் நாடகத்தின் ஞானம் கூட குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது இந்தச் சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது இதை நாடகம் எனலாம் டிராமா என்று கூட கூறலாம் உண்மையில் தந்தை வந்து சிருஷ்டி சக்கரத்தை கூட புரிய வைக்கிறார் யார் பிராமண குலத்தைச் சார்ந்தவர்களோ தான் புரிய வைக்கிறார் இதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் குழந்தைகளே நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறிந்து கொள்ளவில்லை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் முன்பு எண்பத்தி நான்கு லட்சம் ஜென்மங்கள் எடுத்து பிறகு ஒரு ஜென்மம் மனிதனாக பிறக்கிறோம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீர்கள் அவ்வாறு கிடையாது இப்பொழுது நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் வரிசைப்படியாக வந்து போகிறீர்கள் முதன் முதலில் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தோம் பிறகு பூஜாரி ஆகிவிட்டோம் என்பது புத்தியில் வருகிறது தாங்களே பூஜைக்குரியவர் தாங்களே பூஜாரி என்று பாடப்பட்டிருக்கிறது மனிதர்கள் பகவான் தான் பூஜைக்குரியவராகவும் பூஜாரியாகவும் ஆகின்றார் என நினைக்கிறார்கள் அனைத்தும் தங்களின் ரூபமே ஆகும் பல்வேறு விதமான வழிகள் இருக்கிறது அல்லவா இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீர்கள் நாம் மாணவர்கள் முதலில் எதுவும் அறிந்து இருக்கவில்லை பிறகு படித்து உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி அடைவதற்காக செல்கிறோம் என நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அந்த மாணவர்கள் கூட ஆரம்பத்தில் எதுவும் அறிந்து கொள்ளவில்லை பிறகு தேர்வில் தேர்ச்சி பெற்று நாம் வக்கீல் படிப்பில் தேர்ச்சி அடைந்து விட்டோம் என நினைக்கிறார்கள் இப்பொழுது நாம் படித்து மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக்கொண்டு இருக்கிறோம் உலகத்திற்கு அதிபதியாகிக் கொண்டு இருக்கிறோம் என நீங்கள் அறிவீர்கள் அங்கே ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் ஆகும் உங்களின் ராஜ்யத்தை யாரும் பறிக்க இயலாது அங்கே உங்களுக்கு தூய்மை அமைதி சுகம் செல்வம் அனைத்தும் இருக்கிறது பாடலில் கூட கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா இப்பொழுதும் இந்த பாடலை நீங்கள் உருவாக்கவில்லை எளிதாக நாடகப்படி இந்த நேரத்திற்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறது மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட பாடல்களின் பொருளை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார் இங்கே நீங்கள் அமைதியில் அமர்ந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் அதை யாரும் பறிக்க முடியாது அறை கல்பம் சுகத்தினி இருக்கிறது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே அரை கல்பத்தை விட அதிகமாக நீங்கள் சுகத்தை அனுபவிக்கிறீர்கள் என தந்தை புரிய வைக்கிறார் பிறகு ராவணனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகிறது சில ஆலயங்களில் கூட தேவதைகள் எப்படி வாம மார்க்கத்திற்கு செல்கிறார்கள் என்ற சித்திரங்கள் காட்டப்பட்டிருக்கிறது உடை அதேதான் பிறகுதான் உடை மாறுகிறது ஒவ்வொரு ராஜாவிற்கும் தனக்கென உடை கிரீடம் போன்ற அனைத்தும் தனித்தனியாக இருக்கிறது இப்பொழுது நாம் சிவ தந்தையிடமிருந்து பிரம்மா மூலமாக ஆஸ்தி அடைந்து கொண்டு இருக்கிறோம் என குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள் தந்தை குழந்தைகளே குழந்தைகளே என கூறுகிறார் குழந்தைகள் தங்களுடைய ஜென்மங்களை பற்றி அறியவில்லை கேட்பது ஆத்மாதான் அல்லவா நாம் ஆத்மாக்கள் ஷரீரம் அல்ல மற்றபடி மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கென உடலின் பெயருடைய போதை இருக்கிறது ஏனென்றால் உடல் உணர்வில் இருக்கிறார்கள் நாம் ஆத்மாக்களாக இருக்கிறோம் அவர்கள் ஆத்மாவிலிருந்து பரமாத்மா பரமாத்மாவிலிருந்து ஆத்மா என கூறுகிறார்கள் நீங்கள் ஆத்மாவிலிருந்து உலகத்திற்கே அதிபதியாக தேவி தேவதைகளாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் என உங்களுக்கு தந்தை இப்பொழுது புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார் நாம் தேவதையாவோம் பிறகு சத்திரிய வம்சத்தில் வருவோம் என்ற ஞானம் இப்பொழுது இருக்கிறது எண்பத்தி நான்கு பிறவிகளின் கணக்கு கூட இருக்கிறது அல்லவா அனைவரும் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்க மாட்டார்கள் அனைவரும் ஒன்றாக வர இயலாது எந்த தர்மம் எப்படி வந்து கொண்டிருக்கிறது என உங்களுக்கு தெரியும் வரலாறு பழையதாகிறது பிறகு புதுமை அடைகிறது இப்பொழுது இது தூய்மையற்ற உலகமாகும் அது தூய்மையான உலகமாகும் பிறகு மற்ற மற்ற தர்மங்கள் வருகின்றன இங்கே கர்ம சேத்திரத்தில் ஒரே தான் நடக்கிறது நான்கு தர்மங்கள் முக்கியமானவை ஆகும் இந்த சங்கமத்தில் தந்தை வந்து பிராமண சம்பிரதாயத்தை உருவாக்குகிறார் விராட ரூபத்தின் சித்திரங்களை உருவாக்குகிறார்கள் ஆனால் இதில் தவறு இருக்கிறது தந்தை வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்து தவறுகளை நீக்கி மாற்றுகிறார் தந்தை ஒரு பொழுதும் ஷரீரத்தில் வருவது இல்லை தவறு செய்வது இல்லை அவர் சிறிது நேரத்திற்காக குழந்தைகளுக்கு சுகதாமம் மற்றும் தன்னுடைய வீட்டிற்கான வழியை காண்பிப்பதற்காக இந்த ரதத்தில் வருகிறார் வழியை மட்டும் தெரிவிக்கவில்லை சிறந்த வாழ்க்கையை உருவாக்குகிறார் கல்ப கல்பமாக நீங்கள் வீட்டிற்கு போகிறீர்கள் பிறகு சுகத்தின் பாகத்தை நடிக்கிறீர்கள் ஆத்மாக்களாகிய நமது சுயதர்மமே அமைதி என்பதை குழந்தைகள் மறந்துவிட்டார்கள் இந்த துக்க உலகத்தில் எவ்வாறு அமைதி ஏற்படும் போன்ற விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் மற்றனைவருக்கும் புரிய வைக்கிறீர்கள் மெல்ல மெல்ல அனைவரும் வருவார்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது இதனுடைய ஆயுள் எவ்வளவு என வெளிநாட்டவருக்கும் தெரியும் வெளிநாட்டவர்கள் கூட உங்களிடம் வருவார்கள் அல்லது குழந்தைகள் அங்கே சென்று சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைப்பார்கள் கிறிஸ்து கடவுளிடம் சென்றடைந்து விட்டார் என அவர்கள் நினைக்கிறார்கள் கிறிஸ்துவை கடவுளின் குழந்தை என நினைக்கிறார்கள் சிலர் கிறிஸ்து கூட மறுபிறவி எடுத்து இப்பொழுது யாசகராகிவிட்டார் எனவும் நினைக்கிறார்கள் நீங்கள் கூட யாசகராக இருக்கிறீர்கள் அல்லவா பிச்சைக்காரன் என்றால் தமோ பிரதான நிலை கிறிஸ்து கூட இங்கே இருக்கிறார் என நினைக்கிறார்கள் அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லை உங்களுடைய தர்மஸ்தாபகர் மீண்டும் தன்னுடைய நேரத்தில் தர்மத்தை உருவாக்குவதற்காக வருவார் என நீங்கள் புரிய வைக்க முடியும் அவர்களை குரு என்று கூற இயலாது அவர் தர்மத்தை உருவாக்குவதற்காக வருகிறார் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருவரே யாரெல்லாம் தர்மத்தை உருவாக்குவதற்காக வருகிறார்களோ அவர்கள் மறுபிறவி எடுத்து எடுத்து இங்கே வந்து தமோ பிரதானமாகியிருக்கிறார்கள் கடைசியில் முழு மரமும் இற்றுப்போன நிலையை அடைந்திருக்கிறது முழு மரமும் இருக்கிறது ஆனால் தேவி தேவதா தர்மத்தின் அடிமரமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இந்த விஷயங்களை தந்தை தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம் மீண்டும் இப்பொழுது மாறுகிறோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது இங்கே நீங்கள் சத்தியநாராயணருடைய கதையை கேட்பதற்காக வருகிறீர்கள் இதனால் நரனிலிருந்து நாராயணன் ஆவீர்கள் நாராயணனாக ஆகிவிட்டால் நிச்சயமாக லக்ஷ்மியும் கூட இருப்பார் லக்ஷ்மி நாராயணன் இருந்தால் நிச்சயமாக அவர்களின் ராஜ்யம் கூட இருக்கும் அல்லவா லக்ஷ்மி நாராயணன் மட்டும் தனியாக ஆக மாட்டார்கள் லக்ஷ்மி ஆவதற்கான தனி கதை கிடையாது நாராயணன் அவருடன் லக்ஷ்மியும் உருவாகிறார் லக்ஷ்மி கூட சில நேரம் நாராயணன் ஆகலாம் நாராயணன் சில நேரம் லக்ஷ்மி ஆகிறார் ஒரு சில பாடல் மிகவும் நன்றாக இருக்கிறது மாயையின் தாக்கம் வரும்பொழுது பாடலை கேட்டால் மகிழ்ச்சி வந்துவிடும் எப்படி நீச்சல் கற்றுக்கொள்ளும் பொழுது முதலில் மூழ்குவார்கள் மூச்சு திணறல் வரும் பிறகு அவர்களை பிடித்துக் கொள்கிறார்கள் இங்கே கூட மாயை அதிகமாக மூச்சு திணற வைக்கிறது நீந்தக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய பந்தயம் கூட இருக்கிறது என்றால் உங்களுடையது அக்கரையை சேரக்கூடிய பந்தயம் ஆகும் என்னை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் நினைக்கவில்லை என்றால் மூழ்கி விடுவீர்கள் நினைவு யாத்திரையால்தான் கரை சேர இயலும் என தந்தை கூறுகிறார் நீங்கள் அந்த கரையை அடைந்து விடுவீர்கள் சிலர் நன்றாக நீந்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சிலர் குறைவாக நீந்துகிறார்கள் அவ்வாறே இங்கேயும் இருக்கிறார்கள் பாபாவிடம் சார்ட் அனுப்புகிறார்கள் நினைவின் சார்ட்டை இவர்கள் சரியாக புரிந்து கொள்கிறார்களா அல்லது தவறாக புரிந்து கொள்கிறார்களா என தந்தை சோதிக்கின்றார் ஒரு சிலர் நாங்கள் முழு நாளில் ஐந்து மணி நேரம் நினைவில் இருந்தோம் என காட்டுகிறார்கள் நிச்சயமாக தவறு நடந்து இருக்கிறது நான் நம்புவது இல்லை நாம் எவ்வளவு நேரம் இங்கே படிக்கிறோமோ அவ்வளவு நேரம் சார்ட் சரியாக இருக்கிறது என சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் இல்லை பலருக்கு இங்கே அமர்ந்தபடியே கூட கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட புத்தி வெளியில் இங்கும் அங்கும் செல்கிறது முழுவதுமாக கேட்பது இல்லை பக்தி மார்க்கத்தில் இவ்வாறு நடக்கிறது சன்னியாசிகள் கதை சொல்கின்ற போது இடையிடையே நான் என்ன சொன்னேன் என கேட்பார்கள் இவர்கள் தோசைகள் போன்று அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் கேட்டால் சொல்ல முடியாது புத்தி எங்காவது சென்றுவிடுகிறது ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார்கள் இங்கே கூட அவ்வாறு இருக்கிறார்கள் தந்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் இவர்களுடைய புத்தி வெளியே எங்கேயோ அலைந்து கொண்டு இருக்கிறது என புரிந்து கொள்கிறார் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டு இருப்பார்கள் இப்படி கூட ஒரு சிலர் புதியதாக வருகிறார்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என தந்தை புரிந்து கொள்கிறார் ஆகையால் புதியவர்களை சீக்கிரமாக வகுப்பில் வருவதற்கு அனுமதி அளிக்காதீர்கள் என தந்தை கூறுகிறார் இல்லை என்றால் வாயு மண்டலத்தை கெடுத்து விடுகிறார்கள் யார் நல்ல நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் போதே வைகுண்டத்தில் சென்று விடுவார்கள் இன்னும் போக போக நீங்கள் பார்க்கலாம் மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டுக் கொண்டு இருக்கும் இப்பொழுது நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அடிக்கடி சென்றுவிடுவார்கள் வரிசைப்படியாக முயற்சிக்கு ஏற்ப உங்களின் நிலையும் இவ்வாறு அமையும் அடிக்கடி சொர்க்கத்தில் தன்னுடைய மாளிகையை பார்த்துக்கொண்டு இருப்பார்கள் எதைப்பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த காட்சிகள் கிடைத்துக்கொண்டு இருக்கும் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வாறெல்லாம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது தந்தை கூறுகிறார் பாருங்கள் ஒரு நொடியில் முழு உலகத்தில் இருக்கும் மனிதர்களும் சாம்பலாகி விடுவார்கள் வெடிகுண்டு போட்டதும் இது அழிந்துவிடும் தங்களுடைய ராஜ்யம் உருவாகிக் கொண்டு இருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நினைவு யாத்திரையில் மூழ்கியிருங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் பார்வையினால் அம்பு பாயும் அளவிற்கு சக்தியை நிரப்பிக் கொள்ளுங்கள் கடைசியில் பீஷ்ம பிதா போன்றவர்களுக்கும் நீங்கள்தான் ஞான அம்பு போட்டிருக்கிறீர்கள் உடனடியாக இதுதான் உண்மை என புரிந்து கொள்வார்கள் ஞானக்கடல் பதீத பாவனர் நிராகார பகவான் ஆவார் கிருஷ்ணர் கிடையாது அவருடைய பிறவியை காண்பிக்கிறார்கள் கிருஷ்ணருடைய அதே தோற்றம் பிறகு ஒரு பொழுதும் இருக்காது மீண்டும் சத்தியுகத்தில்தான் அதே தோற்றம் கிடைக்கும் ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொருவருடைய தோற்றமும் தனித்தனியாக இருக்கும் இந்த நாடகத்தின் பாகம் இவ்வாறு அமைக்கப்பட்டு இருக்கிறது அங்கே இயற்கையான அழகின் தோற்றம் இருக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு நாளும் உடல் கூட தமு பிரதானம் அடைகிறது முதன் முதலில் சதோ பிரதானமாகவும் பிறகு சதோ ரஜோ தமோவாக ஆகிறது இங்கே எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறவி எடுக்கிறார்கள் பாருங்கள் சிலருக்கு கால் நடக்க முடிவது இல்லை என்னென்ன நடக்கிறது சத்தியுகத்தில் இவ்வாறு நடக்காது அங்கே தேவதைகளுக்கு தாடி போன்றவை இருக்காது சுத்தமாக மழிக்கப்பட்டு இருக்கும் கண்கள் மூலமாகவே இவர் ஆண் இவர் பெண் என தெரிகிறது இன்னும் போக போக உங்களுக்கு பல காட்சிகள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பாபா கல்ப கல்பமாக உங்களுக்கு ராஜ யோகத்தை கற்பித்து மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் அவர் அவருடைய பிரிவில் செல்வார்கள் என்பது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிகிறது ஆத்மாக்களின் மரம் கூட காண்பிக்கிறார்கள் அல்லவா படங்களில் பல திருத்தங்கள் செய்து மாற்றிக்கொண்டே இருப்போம் பாபா சூக்ம வதனத்தை பற்றி புரிய வைக்கும் சந்தேக புத்தியுடையவர்கள் இது என்ன என்று கூறுவார்கள் முன்பு இதை கூறினார்கள் இப்பொழுது இதை கூறுகிறார்கள் லக்ஷ்மி நாராயணரில் இரட்டை ரூபத்தை சேர்த்து விஷ்ணு என்கிறார்கள் மற்றபடி நான்கு புஜங்களை உடைய மனிதர்கள் இருக்க இயலாது ராவணனுக்கு பத்து தலைகள் காண்பிக்கிறார்கள் இவ்வாறு மனிதர்கள் இருக்க முடியாது ஒவ்வொரு வருடமும் இருக்கிறார்கள் பொம்மை விளையாட்டு போல இருக்கிறது சாஸ்திரங்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாது என மனிதர்கள் கூறுகிறார்கள் சாஸ்திரங்கள் நம்முடைய உயிராகும் கீதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது பாருங்கள் இங்கே உங்களிடம் அதிகமாக முரளிகள் சேர்ந்து விடுகிறது நீங்கள் வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள் ஒவ்வொரு நாளும் புது புது கருத்துக்களை கேட்கிறீர்கள் கருத்துகளை குறிப்பெடுக்க வேண்டும் பேசுகின்ற பொழுது ஒத்திகை பார்ப்பார்கள் இந்த இந்த கருத்துகளை புரிய வைக்கலாம் தலைப்புகளின் லிஸ்ட் இருக்க வேண்டும் இன்று இந்த தலைப்பை பற்றி புரிய வைக்கலாம் ராவணன் யார் ராமர் யார் உண்மை என்ன அவைகளை நாங்கள் உங்களுக்கு விளக்குகிறோம் என கூறுகிறீர்கள் இந்த நேரத்தில் ராவண ராஜ்யம் முழு உலகத்திலும் உள்ளது ஐந்து விகாரங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கிறது தந்தை வந்து மீண்டும் ராமராஜ்யத்தை உருவாக்குகிறார் இது வெற்றி தோல்வியின் விளையாட்டாகும் தோல்வி எப்படி ஏற்படுகிறது ஐந்து விகாரங்கள் என்ற ராவணனால் ஏற்படுகிறது முன்பு தூய்மையான குடும்ப ஆசிரமம் இருந்தது இப்பொழுது தூய்மையற்றதாகி விட்டார்கள் லக்ஷ்மி நாராயணனில் இருந்து பிறகு பிரம்மா சரஸ்வதி ஆகின்றார் தந்தை கூட கூறுகிறார் நான் இவருடைய பல பிறவிகளில் கடைசி பிறவியில் நுழைகின்றேன் நீங்கள் கூட நாங்கள் பல ஜென்மங்களின் முடிவில் தந்தையிடமிருந்து ஞானத்தை அடைந்து கொண்டு இருக்கிறோம் என கூறுகிறீர்கள் இது அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் யாராவது மந்த என்றால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இங்கே ராஜ்யம் உருவாகிக் கொண்டு இருக்கிறது பலர் வருகிறார்கள் பிறகு சென்று விடுவார்கள் பிறகு மீண்டும் வந்து விடுவார்கள் பிரஜைகள் நயா பைசா அளவிற்கு தான் பதவி அடைவார்கள் அவர்கள் கூட வேண்டும் அல்லவா நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது நாம் அனைவரும் இந்த படிப்பை முடித்துவிட்டு மனிதனிலிருந்து தேவதையாகி உலகத்திற்கு அதிபதியாவோம் என்ற போதையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நம்முடைய ராஜ்யத்தில் தூய்மை சுகம் அமைதி அனைத்தும் இருக்கும் அதை யாரும் அபகரிக்க இயலாது இரண்டாவது இக்கரையிலிருந்து அக்கரைக்கு செல்வதற்காக நினைவு யாத்திரையில் நன்கு மூழ்கி இருக்கக்கூடியவராக வேண்டும் மாயையின் தாக்குதலில் ஏமாந்துவிடக்கூடாது நினைவின் சார்ட்டை மிக சரியாக புரிந்து கொண்டு எழுதி தன்னை சோதித்துக் கொள்ள வேண்டும் வரதானம் உயர்ந்த சமயத்தின் ஆதாரத்தில் அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தில் அனுபவம் செய்யக்கூடிய பல மடங்கு பாக்யசாலி ஆக விளக்கம் யார் உன்னதமான நேரத்தில் பிறவி எடுப்பவர்கள் பாக்யசாலி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் கல்பத்தின் முன்பு போலவே உணர்வின் ஆதாரத்தில் பிறக்கும் பொழுதே தன்னுடையவர் என்ற அனுபவம் ஆகிறது அவர்கள் பிறந்ததுமே அனைத்து ஆஸ்திக்கான அதிகாரி ஆகிறார்கள் எப்படி விதையில் முழு மரத்தின் சாரமும் அடங்கி இருப்பது போல முதல் தரமான நேரத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கு அனைத்து சொரூபத்தின் பிராப்தியின் பொக்கிஷம் வந்ததுமே அனுபவசாலி ஆகிவிடுகிறார்கள் அவர்கள் ஒருபொழுதும் சுகத்தின் அனுபவம் ஏற்படுகிறது ஆனால் அமைதியின் அனுபவம் ஆவது இல்லை அமைதியின் அனுபவம் ஆகிறது ஆனால் சுகத்தின் மற்றும் சக்தியின் அனுபவம் ஏற்படுவது இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் அனைத்து அனுபவங்களினால் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் ஸ்லோகன் தனது மகிழ்ச்சியின் குடை நிழலின் மூலம் குளிர்ச்சி தன்மையின் அனுபவம் செய்வதற்காக மென்மையாகவும் உருவாக்குபவராகவும் ஆகுங்கள் ஓம் சாந்தி